மாச ராத்திரி இருட்டு. ஹேமா அப்ப ஒரு வயசு பிஞ்சு குழந்தை. ராஜு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவனுடைய மனைவி அவன் சொல்றத கேட்கவே இல்லை. ஹேமா கண்ணு முன்னாடி அவளுடைய அம்மா நெருப்புல எரிஞ்சு சாம்பிராயிட்டான். பாவம், அவளுக்கு அந்த விஷயம் மட்டும் புரியவே இல்லை. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அம்மா இருக்காங்க, ஆனா அவளுக்கு அம்மா இல்லைன்னு ஏன் புரியல? இந்த விஷயம் நடந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. அதனால இன்னும் காலத்தை கடத்த வேண்டாமேனு ராஜு தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டான். ஹேமாவோட கல்யாணம் அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ராஜு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டியதாயிடுச்சு. அப்பா, உங்களை கவனமா பாத்துக்கோங்க. வேலை வேலைக்கு கரெக்ட் டைம்க்கு மாத்திரை சாப்பிடுங்க. கண்ணா, நீயும் நல்லபடியா இருமா. சந்தோஷமா இருக்கணும், ரிஷியும் சந்தோஷமா வச்சுக்கணும். ரிஷி ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு. கண்ணா, உன்னுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், என்ன மாதிரி இருக்கவே கூடாதுன்னு. அப்படி ஏன்ப்பா சொல்றீங்க? கண்ணா, 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா நம்மளை விட்டு போயிட்டா. ஆனா இது வரைக்கும் நீ என்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்டதே கிடையாது. அப்பா, எனக்கு அம்மா இல்லாத குறைய நீங்க ஏற்படுத்தினதே கிடையாது. நான் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் மட்டும் மாறப்போறது கிடையாது. அதனால நான் கேள்வி கேட்கறத நிறுத்திட்டேன். ஹேமா, என்னுடைய அன்பு மகளே, உங்க அம்மா தந்திர மந்திரத்துல பைத்தியமாயிட்டா. நான் ஒரு நாள் வயல்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவளும் உன்னை அந்த தந்திர மந்திரத்துக்குள்ள ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தா. உன்னுடைய கையில இருக்குதே இந்த அடையாளம், அன்னைக்கு போடப்பட்ட அடையாளம் தான். அவ உன் கையில கத்திய குத்திட்டாமா? அவ கத்தியால அந்த ஆத்மா சக்திகளை கூப்பிடுவா. ஆனா இதெல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு எதுக்காகப்பா என்கிட்ட சொல்றீங்க? அன்னைக்குதான் நான் உங்க அம்மா கிட்ட முதல்லையும் கடைசியாவும் சண்டை போட்ட நாள். கோபத்துல என் கைய ஓங்கிட்டேன். அப்புறம் உங்க அம்மா நெருப்புல போய் விழுந்துட்டா. அவ அதே நெருப்புல எரிஞ்சு செத்து போயிட்டா. அப்பா, நீங்க என்னோட அம்மாவ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா? உன் கையில இருக்கிற கத்திய பார்த்து எனக்கு அப்போ எதுவுமே தோணலம்மா. ஹேமா, அப்ப உனக்கு 1 வயசு, சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்த. ஆனா உங்க அம்மா உன்னை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த நிலைமைய பார்த்து என் மனசுல ரொம்ப வெறுத்து போயிட்டேன். அந்த பொம்பளை கிட்ட உன்னை விட்டு வைக்க கூடாதுன்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா கண்ணா. இங்க பாருமா, அன்னைக்கு ராத்திரி அந்த கத்தியில சைத்தான் வந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்ல உங்க அம்மாவுடைய ஆத்மா வந்துச்சான்னு தெரியாது. நான் அந்த கத்தியை எப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து தூரமா தூக்கிட்டு போலான்னு நினைப்பேனோ அப்பெல்லாம் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். கண்ணா, உங்க அம்மா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தா, அதாவது இந்த கத்தி உன்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு கிடைக்கணும்னு. ஒருவேளை இந்த கத்தி இல்லாம நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டீன்னா அது உனக்கு நல்லதா இருக்காதுன்னு எழுதியிருந்துச்சு. இந்த விஷயத்துல எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுமா. அதுக்கப்புறம் உங்க அம்மா எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி எழுதியிருந்தாள்னு எனக்கு தெரியாதுமா. அதனால உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் கெட்டது நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த கத்திய உன் கூடவே சேர்த்து எடுத்துட்டு போமா. ஹேமாவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாண சடங்குல ஹேமாவும் அவளோட புருஷனும் கவனமா இருந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னது ஹேமாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவ அந்த கத்திய அவளோட பேக்ல இருந்து எடுத்தா. அப்படி அம்மா இந்த கத்தியில என்னதான் பண்ணி வச்சிருக்காங்க? நான் இத பயன்படுத்தணுமா வேண்டாமா? ஒரு பூனை அடிக்கடி வீட்டுக்கு வந்து பாத்திரத்தை உருட்டிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் அது கிச்சனுக்குள்ள வந்துடுச்சு. அந்த பேய் கத்தி ரிஷிக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அவன் திடீர்னு அந்த கத்தியை எடுத்தான். அவன் அந்த பூனையை துரத்திக்கிட்டு போனான். ரிஷியோட காலு வழுக்கிடுச்சு. அந்த கத்தி நழுவி போய் பூனையோட கழுத்தை அறுத்துடுச்சு. ரிஷியும் ஹேமாவும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதாவது அந்த கத்தி எப்படி பூனையோட கழுத்துக்கு போச்சுன்னு. ஹேமா, ஹேமா, உன்னோட கதை அவ்வளவுதான். ஹேமா, நீ சாகனும், உன் அம்மா உயிரோட இருப்பா. ஹேமா, உன்னோட அம்மா வந்துட்டா. இல்ல இல்ல, நீ
போது விடுங்க, அவ இறந்துட்டா. ஹேமா, நீ உயிரோட தானே இருக்க? அந்த கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. இந்த சடலத்தையும் இந்த பேய் கத்தியையும் நாம எரிச்சிடலாம் ரிஷி. பபிதா அவளோட அம்மா கிட்ட அத்தை வீட்டுக்கு போகணும்னு பிடிவாதம் பண்ணா. அத்தை பொண்ணோட கல்யாணம் இருந்துச்சு. அப்புறம் பபிதாவோட எக்ஸாம்ஸ் இன்னும் முடியவே இல்ல. மம்மி, அடுத்த வருஷம் நான் 12th கிளாஸ்ல இருப்பேன். இந்த தடவை ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லனா எனக்கு டைம் கிடைக்காது மம்மி. அங்க போகணும்னு நீ இவ்வளவு பிடிவாதம் பண்ற, ஆனா அந்த ஊரு நல்ல ஊர் கிடையாது. அங்க உள்ளவங்க குருட்டு நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க நிறைய மூடத்தனமான காரியங்கள்ல மூட நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க. அப்புறம் அந்த ஊர்ல லைட்டும் இருக்காது. மம்மி, நான் வில்லேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால ஒரே ஒரு தடவை நாங்க கூட்டிட்டு போங்க. சரி, நான் உங்க அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவரு ராய்ப்பூர் வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குதிரை வண்டி மூலமா தான் போகணும். கொஞ்ச நாள் பொறுத்து தன்னோட அம்மா கூட பபிதா அவங்க அத்தை வீட்டுக்கு போனா. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது. பபிதாவோட அத்தை பபிதாவுக்கு சாப்பாடு கொடுத்தா. ஆனா பபிதா அந்த சப்ஜியை சாப்பிட்டு பார்த்தப்போ அதுல கொஞ்சம் கூட உப்பே இல்ல. அத்தை, எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுங்க. இந்த சப்ஜியில கொஞ்சம் கூட உப்பே இல்ல. இங்க பாருமா, எங்க ஊர்ல யாருமே உப்பு யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லார் வீட்லயும் உப்பு இல்லாத சப்ஜி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஊர்ல உப்ப சாப்பிட்டு நிறைய பேர் பைத்தியமா மாறிட்டாங்க. உப்ப சாப்பிட்டு பைத்தியம் ஆயிட்டாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்க கிராமத்துல ஒரு பேய் நடமாட்டம் இருக்கு. அது உண்மையான உப்பை மாத்தி அதோட உப்பை வச்சிடுது. யாராவது அதோட உப்பை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மனுஷன் கத்தியால அவனோட முகத்திலேயே ஏதாவது ஒரு அடையாளத்தை உண்டாக்கிக்கிறான். அப்புறம் மூணு பேரோட உயிரை எடுத்துட்டு ஏதாவது இரும்பு பொருள் மேல தன்னோட தலைய இடிச்சு இடிச்சு செத்து போயிடுவான். அத்தை, சும்மா தேவையில்லாம பேசி என்ன பயமுறுத்தாதீங்க. நான் சிட்டில இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் உன்னை பயமுறுத்தலடா அம்மா, இங்க நடக்கிற உண்மையை தான் சொன்னேன். நம்ம வீட்டை தாண்டி ரெண்டு மூணு வீட்டுக்கு அப்புறமா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டு பொண்ணு உப்பு சாப்பிட்டா, பேய் அதுக்குள்ள புகுந்துக்குச்சு. அவ தன்னோட அம்மா அப்பா தம்பி எல்லாரையும் கொன்னுட்டா. அப்புறம் அவளும் செத்துட்டா. ராத்திரி பபிதாவோட அம்மாவும் அத்தையும் தூங்கிட்டாங்க. ஆனா பபிதாக்கு தூக்கமே வரல. ஏன்னா அங்க புழுக்கம் அதிகமா இருந்துச்சு, கரண்ட்டு கூட வரல. அதனால ஃபேனும் ஓடாம போயிடுச்சு. அதுக்கு மேல கொசுவும் கடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பபிதாவுக்கு உப்பு இல்லாத பண்டத்தை சாப்பிட்றது சுத்தமா பிடிக்கல. அதனால அவ பட்னியாவே இருந்தா. அப்பதான் பபிதாவுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவ ட்ரெயின்ல வரும்போது ஒரு சோளத்தை வாங்கினான். அவர்கிட்ட இருந்து அவ எக்ஸ்ட்ராவா உப்பு வாங்கினான். பபிதா தன்னோட பேக்ல இருந்து உப்பு பொடியை எடுத்தா. அப்புறம் கிச்சனுக்கு போனா. அவ மீதம் இருந்த சப்ஜியில அந்த உப்பை போட்டு சாப்பாடு சாப்பிட்டா. அப்புறம் வந்து தூங்கிட்டா. பபிதா அந்த உப்பு பொடியை கிச்சன்ல அப்படியே விட்டுட்டு வந்துட்டா. ஆனா அந்த பேய் ஒவ்வொரு வீட்டு கிச்சன்ல போய் உப்பு இருக்கான்னு தேடிட்டு இருந்துச்சு. பபிதாவோட அத்தை கிச்சன்ல அவளுக்கு உப்பு கிடைச்சது. அந்த பேய் அந்த உப்புல அதோட உப்பை கலந்துடுச்சு. மறுநாள் காலையில எழுந்ததும் பபிதா அந்த உப்பை பப்பாளி மேல தூவி அந்த பப்பாளியை சாப்பிட்டா. அந்த உப்பு பபிதாக்குள்ள போனதுமே ஏதோ ஒரு மாற்றம் உண்டாச்சு. அவ கிச்சனுக்கு போனா கத்தியை எடுத்து தன்னோட முகத்துல வேற வேற வித்தியாசமான அடையாளங்களை போட்டுக்கிட்டா. பபிதாவோட அத்தை கிச்சனுக்கு வந்தாங்க. அப்ப பபிதாவை பார்த்த போது அவ முகத்துல ரத்த காயங்கள் இருந்துச்சு. பபிதா கத்தியை எடுத்துக்கிட்டு அவ அத்தையை நோக்கி ஓடினான். அவளோட அத்தை வெளியே இருந்த அந்த கிச்சன் கதவை மூடிக்கிட்டாங்க. கிச்சனுக்குள்ள பால் குடிக்கிறதுக்காக ஒரு பூனை உள்ள போச்சு. பபிதா பூனையோட கழுத்தை வெட்டி கதவுக்கு கீழ் வழியா தூக்கி வெளியில போட்டா. பபிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்தப்ப அவங்க அத்தை எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க. அண்ணி, உங்க பொண்ணு மேல பேய் புகுந்துடுச்சு.
அவ பேயோட உப்பை சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் அவளை கிச்சன்ல வச்சு பூட்டிட்டேன். நான் மாய தந்திரங்கள் பண்றவங்களை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா நீங்க மறந்து போய் கூட கிச்சன் கதவை திறந்துடாதீங்க. ஐயோ என் செல்லமே, இல்ல இல்ல, முதல்ல கிச்சன் கதவை திறங்க. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். அவ உள்ள எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. வபிதாவோட அம்மா கிச்சன் கதவை திறக்க போனாங்க. ஆனா அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள தடுத்துட்டா. அத்தை, நம்ம ரெண்டு பேரோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும். நீங்களும் நானும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப அந்த பேயோட வசத்துல தான் நம்ம பபிதா இருக்கா. பபிதா என் செல்லமே. அத்தை வெளியில போய் ஒரு தாந்திரிகரை கூட்டிட்டு வந்தா. பாபாஜி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பைரவோட பாதங்கள்ல இருக்கிற திருநீரை அந்த பொண்ணோட நாக்குல வச்சிட்டோம்னா அவளோட உயிரை நாம காப்பாத்திடலாம். தாந்திரிகர் அந்த கிச்சன் கதவை திறந்தாரு. பபிதா மொத்தமா பேயா மாறிட்டா. பபிதாவோட முகத்துல அந்த தாந்திரிகர் ஒரு துணிய வீசினாரு. அவளை சேர்ல கட்டி போட்டுட்டாரு. பபிதாவோட முகத்துல இருந்த அந்த வெள்ளை துணி கருப்பா மாறிக்கிட்டு இருந்துச்சு. தாந்திரிகர் கத்திரிக்கோளால பபிதாவோட வாய்கிட்ட இருக்கிற துணியை லேசா கட் பண்ணாரு. தாந்திரிகர் பபிதாவோட நாக்குல திருநீரை வைக்க போனாரு. ஆனா பபிதா தாந்திரிகரோட வயித்துல கத்தியால குத்திட்டா. தாந்திரிகர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. பபிதாவோட அத்தை தாந்திரிகர் கையில இருந்த திருநீரை எடுத்து பபிதாவோட வாயில போட்டுட்டாங்க. திருநீர் உள்ள போனதுமே பபிதா சாந்தமாயிட்டா. அப்புறம் அந்த பேய் அவளோட உடம்ப விட்டு போயிடுச்சு. பபிதாவோட அம்மாவும் அத்தையும் தாந்திரிகரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவரோட உயிரை காப்பாத்தினாங்க. பபிதா டிசைட் பண்ணிட்டா அவ இனிமே எப்பவும் அத்தை வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா.